மை எஸ்கே மூவி டைம் சேனல். வாங்க இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, நடிகர் விமல் நடிப்பில் வந்திருக்க தெய்வ மச்சான் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் என்ன கதை, என்ன எப்படி, என்ன நடக்குது, அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சேனல் பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தெய்வ மச்சான் படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மச்சான் படத்தில் இருக்கார். அந்த மச்சானுக்கும் கொஞ்சம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, ஒரு சீன் நிறைய நல்லா கொடுத்துருக்காங்க. என்ன கதை பார்த்தீங்கன்னா, அவங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணிட்டுருக்காரு. அதில் வர பிரச்சனைகளையும் அதை இப்போ ஒரு தீர்த்து வச்சாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு பார்க்க வராங்க. அந்த சீன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தெலுங்கு படத்தில் வந்த பிரம்மானந்தம் நடிச்சிருப்பார் ஒரு சீனு. அந்த சீனை இப்போ ரீக்ரியேட் பண்ண மாதிரியே இருந்தது. அந்த சீன் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருந்தது. அவர் ரொம்ப ஒரு டயலாக் பேசுவார், இது வந்து 25 வருஷம் முன்னாடி எடுத்த ஃபோட்டோவா, அட பாவி 25 வருஷம் முன்னாடி என் தங்கச்சியே பார்க்கலடா அப்படின்னு ஒரு சொல்லுவார். அது நல்லா இருந்தது. மொத்தத்தில் அதுமாரி தேட்டரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஆடியன்ஸ்லாம் கொஞ்சம் சிரிச்சு சிரிப்பு சத்தமெல்லாம் கேட்டது, நல்லா தான் இருந்தது. சில சில காமெடியெலாம் நல்லா இருந்தது. படத்தில் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு கனவு வருது. அந்த கனவுல சொல்கிற மாதிரியே நடந்துட்டு வருது. அந்த கனவு ஏன் வருதுன்னா, அவர் வந்து குடிச்சிட்டு படுக்கிறாரு. அந்த குடிச்சிட்டு படுக்கும்போது அவர் வேட்டைக்கார மாதிரி ஒரு குதிரையில் ஒருத்தர் வர்றாரு, சாமியாக பூஜாரி மாதிரி. அவர் வந்து செத்துருவாண்டா, இவன் செத்துருவாண்டா, அவன் செத்துருவாண்டான்னு பேரை சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே அடுத்த நாள் பார்த்தா அதே மாதிரி அவங்களுக்கு செத்துடுறாங்க. இதை மாதிரி அப்புறம் ஒரு மாப்பிள்ளை பார்த்து அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து அவர் என்ன சொல்லிடுறாரு, உன் மச்சான் ரெண்டு நாள் செத்துருவாண்டா அப்படின்றாரு. இதுதான் இந்த படத்தோட முக்கியமான இதை அதை வச்சு தான் அந்த கதையை நவுறுது. அந்த இந்த பாலசரவணன் இருக்கார், அவங்களும் சில சில காமெடிலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அப்புறம் ரெண்டு வேலைக்காரங்களாம் அந்த வீட்டுக்கு ரெண்டு பேர் வராங்க, அவங்க பண்ணுற காமெடியும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுங்கிறாங்க, ஒரு இன்னொருத்தர் எப்போ கடலில் உள்ளதான் பாத்ரூம்லேயே இருக்கிறான் அப்படின்னு ஒரு, அது கொஞ்சம் நல்லா இருக்குது. அவங்க என்ன பண்ணுவார், ஒரு சீனில் அவங்க காமெடி ஆக்டுங்க ஆப்பிள் சாப்பிட்டு இருப்பார். அப்போ அந்த வீட்டில் ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார், என்னடா இதுமாதிரி மூலிகை சொல்கிறதா அப்படின்னாரு. ஆமாம், நான் மூலிகை தான் இருக்கிறேன், என்னடா மூலிகை, ஆப்பிள் மூலிகை இருக்கிறேன் சாப்பிட்டுங்கிறேன் அப்படின்னாரு. அந்த சீன்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்போ அந்த வில்லனுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த தங்கச்சியை பொண்ணு பார்த்துட்டு போயிருப்பாங்க. அவர் கொடுக்க வயசானவங்கன்னு சொன்னாலும் கொடுக்க மாட்டோம். அதனால் அவங்க என்னென்ன பிரச்சனை கொடுக்குறாங்க, அந்த பிரச்சனைலாம் ஹீரோ எப்படி தீர்த்து வச்சாரு, அது வந்து வெளியே வந்தாரா. அப்புறம் அந்த சாமியார் சொன்னார்ல, அது வந்து எப்படி இது மாதிரி அந்த மச்சான் செத்துவார்ன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் குடும்பத்தோட போய் தாராளமாக பார்க்கலாம். எந்த ஒரு சீன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆபாசமும் எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்குது. அது மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு விமல் நடிச்சு கொஞ்சம் ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி ஒரு படம். அவர் நடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இருந்தாலும் ஒரு ஆடியன்ஸோட குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவரையும் பார்க்கலாம். அந்த பஸ்ஸில் பஸ்ஸு காமெடி, அந்த புது மாப்பிள்ளை வந்தோடனே ஃபேன் போட சொல்கிறது, அந்த பாத்ரூம் கழுவி விடுறது, அதெல்லாம் நல்ல காமெடியாக இருந்தது, நல்லா தான் இருந்தது. அப்புறம் அந்த கிளைமேக்ஸில் கொஞ்சம் அந்த இது பண்ணுவாங்க, அந்த தீபான ஒரு கேரக்டர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க சொல்கிறதுலாம் பார்த்திங்கன்னா அப்படியே நடக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நல்லா காமெடியாக தான் இருந்தது. மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த படம் நல்லா தான் இருக்கும். ஃபேமிலியாக போய் பார்க்கலாம், போர் அடிக்காமல் இருக்கும். எல்லா படமும் நீங்கள் மொக்க படத்தையும் போய் தேட்டரில் பார்ப்பீங்க அப்படின்னா இந்த படத்தையும் போய் கண்டிப்பாக தாராளமாக தேட்டரில் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன், கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள்.